நண்பர்களும் ஒரு ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் வர சொல்லிருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு வந்தாச்சு, இன்னும் ஒரு 5 கிலோமீட்ரு கஸ்டமர் வீட்டில் போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுனு பார்க்கலாம். வாங்க போகலாம். இது எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இதில் வந்து கூலிங் வரல அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அதாவது கம்பர்சர் சுத்தமாக ஓடல, ஃப்ரிட்ஜில் லைட்டு மட்டும் எரியுதுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வைங்க, வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் இப்போ வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோன்னாக்கா அந்த ஃப்ரிட்ஜை அந்த அவுட்லுக்கு உள்ளார எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஃப்ரிசர் பாக்ஸில் இருக்க வர டோர் உடஞ்சிருக்கு, அதை கஸ்டமருக்கு தெரியும். இருந்தாலும் நாமளும் ஒரு வார்த்தை இது டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்து வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம தான் டேமேஜ் பண்ணிட்டோன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் இருக்க உண்மை விஷயங்களை அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம செய்யணும். இப்போ நம்ம மெயின் பாக்ஸு போட்டாச்சு, அதில் இருக்க வாட்டர் கப்பை நம்ம வெளில எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அதில் எர்த்து லைன் இருக்குது, எர்த்து லைனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலே வைப்பே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த செக்ஷன் லைனில் ஒரு பெரிய ஹோல்ஸ் இருந்தது, அதன் அதை வழியாக நமக்கு கூலிங்கெல்லாம் வெளியில் போச்சுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவோட இறுதியில். அது என்ன விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டெப்லைசர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணலை, அதனால் அவங்க டைரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது கிராமத்தில் வந்து ஸ்டெப்லைசர் இல்லாமல் ரன் பண்ணுறது முதல் ஒரு தவறு. அது அடுத்த தவறு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத நாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கார்டில் இருக்கிற அதே லைனை நம்ம அந்த ரிலே ஒயிப்பே நம்ம செக் பண்ணிக்கணும். ரிலே ஒயிப்பே நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தாக்கா அந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூட்டி காட்டுது, அந்த ஒயிப்பிலையும் கண்டினியூட்டி காட்டுது. அப்படி இருந்தாலும் கம்ப்ரஸர் வந்து ஓடல அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரிலேவில் வந்து ஷார்ட் ஆகி அப்படியே ஆட்டினோம்னாக்கா சவுண்டு வருது கலகலன்னு. அது ஒரு பக்கமாக நம்ம பிடிச்சி அந்த சீரீஸில் செக் பண்ணும்போது கண்டினியூட்டி காட்டும். அதுவே நம்ம வந்து ஒரு பக்கம் திருப்பிட்டு தலைக்குள்ள திருப்பி நம்ம கண்டினியூட்டி பார்த்தோம்னாக்கா நமக்கு கண்டினியூட்டி காட்டாது. அதனால் ஒரு பக்கமே பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த ரிலேவை நல்லா ஷேக் பண்ணி பாருங்கள், கலா 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 சல சலன்னு ஒரு சவுண்டு வரும். அப்படியே சவுண்டு வந்ததுன்னாக்கா அது உள்ளே ஷார்ட் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். அந்த ரிலேவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதில் நான் ரிலேவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஓஎல்பி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நமக்கு தர்மஸ்டாட்லேருந்து ரிட்டர்ன் வருதான்னு பார்த்தேன், ரிட்டர்னும் வரல. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ரிலே ஓஎல்பி தர்மஸ்டாட் இதோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கம்ப்ரஸரை வந்து டைரெக்டாக ரன் பண்ணி கம்ப்ரஸரு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேனாக்கா, வித்தவுட் ரிலே ஒயர் போட்டு நான் வந்து கம்ப்ரஸரை ரன் பண்ண போகிறேன். கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே வந்து பாடி ஆகுதா இல்லை எர்த் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறேன். அது மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் லைனில் சூடாகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும், ஹீட் ஆகுது. அதேமாதிரி கண்டென்சர்லேயும் பார்த்தோம்னாக்கா, கை வச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஹீட் ஆகும். அப்படின்னா இப்போ நமக்கு கம்ப்ரஸர் ரன் ஆகுது, நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது, எனக்கு செக்ஷன் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட அங்கே முன்னாடி இப்போ கூலிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்கே பின்னாடி உட்காந்துருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஹீட்டோட பொசிஷன் வச்சு பார்க்கும்போது ஓகே. அடுத்ததாக ரிலே ஓயில்பே நம்ம கையோட கையாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்தது நம்ம தெர்மோஸ்டாட் மாற்றுறதுக்கு ஃப்ரண்டில் போயிடலாம். அதனால் இந்த ஃப்ரிட்ஜுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ரிலே ஒரு ஓயில்பியை இப்போ நான் எடுத்துக்கிறேன். நாம் எடுத்துக்கிற ரிலே ஓயில்பே செக் பண்ணி தான் நம்ம அதில் போடணும். சப்போஸ் நம்ம ரிலே ஓயில்பில் ஃபால்ட் இருந்தால் கூட அதில் ரன் ஆகாது, கம்ப்ரஸர் ரன் ஆகாது. அப்போ நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பங்கள் வந்துடும். அதனால் நம்ம வச்சிருக்கிற புது ரிலேவாக தான் இருக்கும், புது ஓயில்பியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சீரீஸில் அதை வந்து செக் பண்ணிக்கணும் ஒரு தடவை. இது மாதிரி நமக்கு செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு இதில் வரல அப்படிங்கிறத, நம்ம அடுத்தது வேறு எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆடுறதுக்கு. இப்போ நம்ம எப்படி பின்னா கழட்டணுமோ அதேமாரி இது கெப்பாசிட்டர் உள்ள ஒரு மாடல் தான். அதனால் ரிலேயில் ரெண்டு பின்னு வரும், ஓஎல்பிக்கு ஒரு பின்னு, அதை மாட்டி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். இப்போ நம்ம இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க தெர்மோஸ்டாட்டோட ஃப்ரேம்மு. இப்போ அதோட நாபை கழட்டியாச்சு, ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துட்டு நான் டெஸ்டர் எங்கே வச்சு ஓப்பன் பண்ணுற பாருங்கள், நாலு பக்கம் மட்டும் லாக் இருக்கும். கரெக்டாக அந்த நாலு பக்கத்தில் உங்கள் டெஸ்டரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் அழகாக கலண்டி வந்துடும். தெர்மோஸ்டாட்டு நம்ம மாட்டும் போது பாருங்கள் அதில் என்ன மாடல் இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற மாடலே போகிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள், வேறு எதுவும் மாற்றி போட வேண்டாம். அதேமாரி லென்த்து பார்த்துக்குங்க. சில தெர்மோஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா லென்த்து ஓவராக இருக்கும். அது இது மாதிரி உள்ளே வந்து ஷார்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம லென்த்து அதிகமாக இருக்கிற ஒரு தெர்மோஸ்டாட்டை நம்ம அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கட் ஆஃப் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ கஸ்டமருக்கு பார்த்தாக்கா ஐஸு நிறையா சேர்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு உண்டாகும். அதை வந்து நமக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. அதனால் அதில் இருக்கிற தெர்மோஸ்டாட்டை நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லது. எனக்கு எல்ஜிக்கு எல்ஜி தெர்மோஸ்டாட்டு சூட்டபுளாக ஆச்சு, லென்த்தும் கரெக்டாக இருந்தது. அதேமாரி பின்னும் வந்து எனக்கு மாறி வரலை, கரெக்டாக இருந்தது. அதனால் இதை நான் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த தெர்மோஸ்டாட் வந்து நம்ம வந்து நான் நார்மலில் மாட்டி இப்போ நான் வந்து ஒரு சென்டராக வச்சுருவேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி அந்த தெர்மோஸ்டாட்டை நான் திருப்பி வச்சுருவேன். கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நான் நார்மலில் வச்சுருக்கிறேன், இதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அடுத்தது இதை வந்து டீப் ஃப்ராஸ்டிங் நீங்கள் பண்ணக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். அப்படி உங்களை ஐஸு ஃபார்ம் ஆகிடுச்சு, வச்ச பொருள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜை மேலே
ப்ளக் பாயிண்டில் ஆஃப் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சா ஐஸ் கரைஞ்சிடும், அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவங்களுக்கு தெர்மோஸ்டாட் வந்து லைஃப் வரும். இதை நாம் சொல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கண்டிப்பாக வச்ச பொருள் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பழைய ஞாபகத்தில் டீஃப்ராஸ்டிங் பண்ணுவாங்க. டீஃப்ராஸ்டிங்கிறத வந்து ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அந்த பட்டனை அப்படின்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இது மாதிரி மறுபடியும் வந்து இப்போ தான் நீங்கள் மாற்றினீங்க பாருங்கள் அதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அறியாமையின் காரணத்துக்காக நம்ம என்ன சொல்லிடணுனாக்கா பிஃபோராக இது மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மறக்காமல் கொடுத்துடணும். தெர்மோஸ்டாட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் அந்த எண்டு தெர்மல் பல்பை அந்த ஃபிக்சர் பாக்ஸில் டச் ஆகிற மாதிரி நாம் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ் ஓவராக ஃபார்ம் ஆகும். அதனால் அதை மறக்காமல் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியோட கப்பு நம்ம எப்படி கழட்டணுமோ அதேமாரி அதை மாட்டிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரிலே ஓஎல்பி இதில் மாட்டியாச்சு, கிட்டத்தட்ட இதில் வேலைகள் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இவ்வளோ வேலை பார்த்தாச்சு, இப்போ இதில் ஃபால்ட் என்னானுங்கிறத நம்ம சொல்லணும், ஏன்னா அதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த கம்பரசர் பார்த்தீங்கனாக்கா கேரண்டியாக இவ்வளோ நாள் ஓடுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா தெர்மோஸ்டாட்டு ஃபால்ட் ஆகிட்டு, அதாவது டைரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த கம்ப்ரஸரு நிற்காமல் ரன் ஆகிட்டு இருந்துருக்குது. ஐஸ் ஓவராக ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் அவங்க அதை கரைச்சி கரைச்சி ரன் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க கஸ்டமரு. அதனால் அவங்களுக்கு ரிலே ஓயில்பெல்லாம் ஷார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிட்ஜு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வித்தவுட் ரிலே போட்டு நம்ம செக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது 2 தடவை நான் வந்து ஒரு நிமிஷம் மொதல் 1 நிமிஷம் ரன் பண்ணுவேன், திரும்ப ஆஃப் பண்ணிவிடுவேன், அடுத்த தடவை திரும்ப ஆன் பண்ணுவேன், அடுத்து 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவேன். நம்ம அந்த கம்ப்ரஸரை தொட்டு பார்க்கும்போது ஹீட்டு ஓவராக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கம்ப்ரஸர் வந்து நல்லா ரன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா திரும்ப ஆன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஸோ அது வந்து கஸ்டமருக்கு வந்து சர்டிஃபிகேஷனாக இருக்காது. இதனால் இது கம்ப்ரஸர் மாத்திர ஸ்டேஜில் இருக்குது. கஸ்டமர்கிட்ட நான் இந்த விஷயத்தை தெளிவாக நான் சொல்லிட்டேன். இது வந்து தற்காலத்துக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜு உங்களுக்கு ஓடுமே தவிர இது வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஓடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிறதுனால அந்த வாட்டர் கப்பு வந்து அதில் டச் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சூடு குறையணுங்கிறதுக்காக அதில் நான் தண்ணி ஊற்றி ஃபுல் பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு கம்ப்ரஸோட ஹீட்டு குறையும் சீக்கிரமாக, அதுக்காக தண்ணி ஊற்றிருக்கிறேன். கஸ்டமரை 2 நாளைக்கு ஒரு தடவை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கிறேன், தண்ணி சுத்தமாக இல்லைன்னாக்கா இதில் தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது எவ்வளோ நாளைக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் தற்சமயத்துக்கான வேலையை தான் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.